நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்களா என்பதை காட்டும் ஏழு அடையாளங்கள். இந்த ஏழு சைன்ஸ் உங்கள் கிட்ட இருக்குது, உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அது என்னென்ன அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாங்களா. நம்பர் ஒன், யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் நோ மேட்டர் வாட். என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு கோலை, ஒரு இலக்கை உங்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்ச ஒரு நபராக இருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே சினிமா படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த சினிமா அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய கதை, வெறும் கதையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சினிமா படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு நமக்கு ஏற்படுறதில்ல. அந்த கதையில் வரக்கூடிய ஹீரோ, அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோல் இருக்கும். அது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு டான் ஆகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து வின் பண்ணுறதா இருக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த ஜானரில் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த படத்தில் வர கதாபாத்திரத்துக்கு ஒரு கோல் இருக்கும். அதனால தான் அந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. உங்கள் லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லையாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது தான் உங்களுடைய வெற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அப்படி அந்த சக்சஸை எப்படி ஆகிலும் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் விடாப்பிடியாக வச்சுருப்பீங்க. இந்த முதல் அடையாளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்பர் டூ, யூ ஹாவ் அ க்ரோத் மைண்ட் செட். மனநிலைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக பிரிக்கலாம். முதலாவது க்ரோத் மைண்ட் செட், அடுத்தது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா நான் வளர்ச்சி அடையணும், வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்புகிற ஒரு மனநிலை. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னா இப்படி தான் போகும், எனக்கு இவ்வளோ தான் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 விஷயத்தை இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனநிலை. இதில் உங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட், அதாவது நான் வளர்ச்சி அடைவேன், என்னுடைய திறனை, என்னுடைய திறமைகளை, எனக்கு இருக்கிற டேலண்ட்டை, என்னுடைய ஒர்க்கு மூலமாக, நான் வேலை செய்கிறதன் மூலமாக, கற்றுக்கிறதன் மூலமாக, பயிற்சி செய்கிறதன் மூலமாக அதை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்பர் த்ரீ, யுவர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் டோன்ட் அஃபெக்ட் யுவர் கோல். உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வருது. யாருக்கு தான் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது அது உங்களுடைய கோலை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுடைய கோல், உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் இருப்பீங்க. இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்தில், என்னுடைய வேலைகளில், என்னுடைய இலக்குகளில் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் அந்த நேரத்தில் ஏற்படும். நிறையா பேருக்கு அந்த இடத்துல ஒரு தோய்வு ஏற்படும், ஒரு பேர்ன் அவுட் ஏற்படும். என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைகளில் அவங்க அந்த கொடுக்குற அந்த ஃபோக்கஸை வந்து குறைச்சிடுவாங்க, அதிகமாக கண்டுக்க மாட்டாங்க, திசை மாறி நிறைய பேர் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி போக மாட்டீங்க. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஃபோர், யூ டோன்ட் கம்ப்ளைன், ரேதர் யூ ஃபைண்ட் சொல்யூஷன். நமக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் போகுது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த காலம், இந்த டைம் அப்படிங்கிறது சரியில்லை, இந்த பீரியடை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து மற்ற சூழ்நிலைகள் மேலே பழி சொல்லாமல், அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல், இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சொல்யூஷன்ஸில் உங்களுடைய மைண்டு சிந்திக்க ஆரம்பிக்கும். அந்த சொல்யூஷன்ஸை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஐடியாஸ், உங்களுக்கு கிடைச்ச சொல்யூஷன்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்தது நம்பர் ஃபைவ், யூ அவாய்ட் ஷார்ட் டேர்ம் பிளஷர். நமக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோலை அடையிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும், நிறைய கால அவகாசம் அப்படிங்கிறது ஒன்று எடுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி நாம் இலக்குகளை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற முதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ளஷர். இந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டே வருவீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா, சரி எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, இதை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து வேறு ஒரு பொருளை நீங்கள் வாங்க
ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அல்லது உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சேர்த்து வச்சுருந்த பணத்தை எடுத்து இதில் போட்டு நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஆனால் இதனுடைய விளைவாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருக்கும், ஒரு பற்றாக்குறை ஏற்படும். திரும்ப என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷரில் இன்னொரு முறை அந்த பணத்தை வந்து செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ருட்டீன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு தடவை இந்த தருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபிட்னஸ் பற்றி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடக்கூடிய ஒரு யங்ஸ்டர். ஸோ அவருடைய வீடியோவில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், நான் எப்படி 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை நடுவில் வந்துச்சு. அப்போ எனக்கு அந்த பைக்கை வாங்கிறதுக்கு தேவையான பணமும் கொஞ்சம் என் கையில் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பைக்கை வாங்காமல் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்து நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், இந்த கோச்சிங் அந்த இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் முதலீடு பண்ணினேன், இன்வெஸ்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வாங்குறதுக்கான அந்த பணத்தை விட அதிக அளவு பணத்தை நான் சம்பாதிச்சேன். அன்னைக்கு நான் அந்த பைக்கை வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்முடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷரை கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல பலன்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும், பார்க்கும்போது அது வாங்கணும் அப்படின்னு தோணும், நம்ம செலவு பண்ணுவோம், காசை இழந்துடுவோம். அதை கட்டுப்படுத்தி இந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர், இது மட்டும் கிடையாது, எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் இருக்கோ அதை அவாய்ட் பண்ணி உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு அதை வந்து திசை திருப்ப முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். நம்பர் 6, யூ ஆர் ஓகே வித் ஃபெயிலியர். நீங்கள் உங்களுடைய கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நிறைய எக்ஸ்பிரிமெண்டலாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி வரும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும், சில விஷயங்கள் ஃபெயில் ஆகலாம். ஓகே, ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால் என்ன அடுத்த விஷயத்தை நோக்கி போகலாம், வேறு மாதிரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மூவ் ஆன் பண்ணுவீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை நோக்கி போவீங்க. ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே உட்காந்துட மாட்டீங்க, நின்று விட மாட்டீர்கள். நம்பர் 7, யூ ஒர்க் ஹார்ட். இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா, காலங்காலமாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடினமாக உழையுங்கள். உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய திறனை, உங்களுடைய அறிவை, உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு பேஸ்மெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு அப்படிங்கிறது. அந்த கடின உழைப்பை உங்களுடைய வெற்றிக்கு ஊதியமாக கொடுப்பதற்கு நீங்கள் என்றுமே தயங்க மாட்டீர்கள். அந்த கடின உழைப்பு தான் நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு போடுற முதல் முதலீடு. ஸோ இந்த 7 அறிகுறிகள், இந்த 7 விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அந்த வெற்றியை ருசி பார்ப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.